எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினு. இந்த சேனலில் மாடித்தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது மாத அப்டேட்டு, அதாவது டிசம்பர் மாதத்து அப்டேட்டு பார்க்க போகிறோம். மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா நல்ல சரியான மழை தான். நிவர் புயல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புரேவி புயல் வந்து பின்னி படல் எடுக்குது. ஒரு 3-4 நாள் தொடர்ச்சியான மழை தான் சென்னையில். அதில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு மினி அமேசான் காடு மாதிரி ஆகிப்போட்டுது என்னுடைய மாடித்தோட்டம். கொஞ்சம் வந்து பராமரிப்பில் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வீக் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் மாடித்தோட்டமில் சரியாக எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி, சரி காலையிலே போய் மாடித்தோட்டமாக கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோன்னு பார்த்தா போகும்போதே நல்லா தூறிட்டுருக்கு, மழை பெய்யுது, அதனால் எதுவும் பண்ண முடியல. சரி அப்படியே பாருங்கள் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த சில மரங்கள்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணி விட்டுட்டேன். பன்னீர் மரம், அதே மாதிரி நெல்லி மரம், இதெல்லாமே கட் பண்ணி விட்டதுனால புதுசாக துளுத்துட்ருக்கு. ஜினியா பூக்கள் நிறைய வந்து இந்த மழையினால் கொஞ்சம் அழுக ஆரம்பித்ததுனால காய வச்சு அதை விதைகள் சேகரிப்புக்காக நிறைய பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி நல்ல பிரம்மாண்டமாக வந்து புது பூக்களை இலைகள் எல்லாமே பிரகாசமாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. மாயிஞ்சி சொல்ல வேண்டியதே இல்லை, ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்தேன். இன்னொரு 1 மாதம்தான் இருக்குது, எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நிமிந்து நிற்குது. இந்த சைடில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேனான்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் கட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடர்த்தியாக மறுபடியும் மாறிப்போச்சு. வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரி கத்திரிக்காய் மொத்தமாக போய் சேர்ந்துருச்சு. இதை நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல தான். ஏன்னா நிறைய மாவுப்பூச்சி தாக்குதல், வேர் அழுகல் ஏற்பட்டு போய் இந்த தொடர்ச்சியான மழையை வந்து இந்த கத்திரிக்காய் செடி தாங்கவே இல்லை. ஏன்னா எங்கிட்ட இருந்த கத்திரிக்காய் செடிகளே இது ரொம்பவே ஓல்டு, ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இந்த வரி கத்திரி வச்சுருந்தேன். என்னுடைய கத்திரிக்காய் செடி காணொலியில் கூட இதை பற்றி சிறப்பாக நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக காய்ச்சிட்ருக்குன்னு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யறது, சில செடிகள் போகும், புது செடிகள் வரும். இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தில் தினந்தினம் நம்ம கற்றுக்கிட்டுருக்கிற பாடம். வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்பவே சூப்பராக வருது. கொஞ்சமாக வந்து வெயில் அதிகமாக இருந்த சமயம் கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப நல்லாவே துளுத்துட்ருக்கு. இந்த மாதிரி வந்து சில செடிகள் வந்து நல்லாவே வந்து இந்த மழையினால் துளுத்து வரதை நம்ம பார்க்குறோம். திருநீற்று பச்சிலை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அதே வளர்ச்சி தான் இப்போவும் இருக்குது. அல்லிச்செடி கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்குது, சாரி அரளிச்செடி. இந்த நீட்டு மிளகாய் தான் கொஞ்சம் என்னன்னு தெரியலை, பூக்கள் சுத்தமாக நின்று போச்சு. ரொம்ப வந்து இந்த மழையினால் இந்த மிளகாய் செடி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு, இலைகளும் ரொம்பவே வந்து வெளுத்து போகுது. அதனால் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா வெயில் கண்டிப்பாக தேவை. ஒரு 3 நாளாக வெயிலே நம்ம பார்க்க முடியல சென்னையில், அதனால் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. நல்லா வந்து இந்த கொற்ற மழையும் சரி இந்த புயலையும் சரி சமாளித்து நின்னது இந்த நெடுந்து நீண்டமாக வளர்ந்த இந்த வெண்டைக்காய் செடி தான். இதனால் வந்து எனக்கு இது ஒரு பெரிய ஒரு சாதனைனே சொல்லுவேன். ஏன்னா இந்த செடி பிழைக்குமானே தெரியாமல் இருந்தது அந்த வெண்டைக்காய் செடி. மல்லி எல்லாத்தையும் வெட்டி விட்டதுனால புதுசாக துளிர்த்து வந்திருக்கு பாருங்கள். மல்லி வெண்டைக்காய் இதெல்லாமே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த மழையில். அதே போல் ஆவாரம்பூ பற்றி சொல்லியே ஆகணும். ஜனவரி மாதம் பூக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போவே முன்னெச்சரிக்கையாக எல்லா பழைய கிளைகளையும் கட் பண்ணி விட்டதுனால இலைகள் எவ்வளோ அழகாக வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஜனவரி மாதத்துலேருந்து ஆவாரம்பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு பக்கமாக தூங்கிகிட்ருக்கு மாயிஞ்சி, ஏன்னா அது வெயில் இந்த கொற்ற மழை தாங்காமல் கயிறு அறுந்து போய் ஒரு பக்கமாக படுத்துட்ருக்கு. கேப்சிகம் பார்த்திங்கன்னா அது அங்கங்கே ஒவ்வொன்றும் வளர்ந்து நிற்குது. ஏன்னா இந்த மழை தொடர்ச்சியாக இருக்கிறதுனால வார நேரங்களில் எனக்கு தினம் வந்து நான் சரியாக பார்க்க முடியறதில்ல ஆஃபீஸ் வேலை இருக்கிறதுனால. அதனால் சில காய்கறிகளை ஹார்வெஸ்ட் பண்ணவும் முடியலை. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கோபி கத்திரி கொஞ்சம் சீசன் நின்று போச்சு. பார்த்திங்கன்னா 1-2 தான் நிறைய கொடுத்துட்டு இருந்தது. ஓவர் மழையோ என்னமோ தெரில கத்திரிக்காய் கண்ணுப்பட்ட மாதிரி கொஞ்சம் வந்து அவசப்படுது. எப்படியும் வந்து இன்னொரு 15-20 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன். அதுக்கு தேவையான உயிருக்குகளையோ இல்லாட்டி கொஞ்சம் பராமரிப்பில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா இந்த செடிகளெல்லாம் காப்பாற்றிடலாம். நிலவேம்பு, பேய் மிரட்டி இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வச்ச சின்ன கத்திரிக்காய் கன்று பாருங்கள் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஃபுல்லாக ஒரு கயிறை போட்டு இப்போ கட்டி விட்டேன் இந்த வெட்டிவேர் செடியை. ஏன்னா இது இந்த பக்கம் போக விடாதபடிக்கு ஒரே ரொம்பவே அடர்த்தியாக வளர்ந்து போய் பிரச்சனை கொடுக்குது. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய், அவரைக்காய் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் கொஞ்சம் அழுக ஆரம்பிக்குது, ஆனால் பிஞ்சுகள் வைக்குது.
பூச்சித்தொல்லை ரொம்ப இல்லை, ஏன்னா மழை ரொம்ப அதிகங்கிறதுனால அந்த பொறி வெண்டை ரொம்ப காணும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா காய் ரொம்ப 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 கம்மியாக தான் வருது. இது வந்து சங்குப்பூ நம்மளை வந்து வரவே இருக்குது. நீலசங்குப்பூ, நீலசங்குப்பூக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா மழை நேரங்களில் கொஞ்சம் வெட்டி வெட்டி விடணும், இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியாயிரும். மற்றபடி பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் இந்த சைடில் வந்து ஒரு செட்டு வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு குண்டு மிளகாய் செடியும் நீட்டு மிளகாய் செடியும். எலுமிச்சை சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து இன்னும் பூக்கள் விட்டப்பாடு இல்லை. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் வெயில் வந்தப்புறம் தான் அதை பற்றி கொஞ்சம் கவனிக்கணும். வாழை வந்து இன்னும் வந்து பூ வைக்க இன்னும் பூ விட ஆரம்பிக்கலை. வாழைப்பூ தார் எதுவும் இன்னும் இல்லை. பார்த்திங்கன்னா புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த நிவர் புயல்போ சேதமடைஞ்ச இலைகள், புது இலைகள் நல்லாவே வருது. ரெயின் லில்லி ரொம்ப வந்து சந்தோஷத்தில் இருக்கு போல் இருக்குது. பூக்கள் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது ரெயின் லில்லி. அப்படியே இந்த சைடு வருவோம். கொஞ்சம் தர தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொத சொதன்னு ஈரமாக போச்சு. நான் மழைக்காக இந்த மழை நீர் சேகரிக்கிறதுக்காக டப்பு வர வச்சுருக்கேன், அதனால் நடைபாதை வந்து கொஞ்சம் ரொம்பவே தடப்படுது. இன்சுலின் பூக்கள் பாருங்கள், இன்சுலின் பூக்கள் வந்து இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிக்குது. மொட்டுகள் விட்டு ரொம்ப அழகாக வருது. எப்படியோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா திரும்ப இந்த மூணு நாள் நாலு நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 லிட்டர் தண்ணி ஏற்கனவே ரொப்பி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திரும்ப ஒரு 40-50 லிட்டர் தண்ணி கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டாவது பேரலும் ரொம்ப சீக்கிரமாக நிறைஞ்சிட்டு வருது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து எதுவும் வந்து பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. புளிச்ச கீரைகள்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நான் ஹார்வெஸ்ட் எதுவும் பண்ணலை, ரெண்டு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இந்த பருமன் வெண்டையை பற்றி சொல்லணும். இந்த பருமன் வெண்டை வந்து விதைக்காக விட்டுருக்கேன். இதுதான் இந்த சீசனில் நான் விடுற முதல் பருமன் வெண்டை விதைக்காக. ஏன்னா இதோடு வந்து பார்த்திங்கன்னா மூணு அறுவடையை கொடுத்துடுச்சு இந்த பருமன் வெண்டை செடி. அதனால் பார்த்திங்கன்னா உயரமும் உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு ஒரு காய் வந்துட்டு நம்ம விதைக்கு விட்டுடுவோன்னு முன்னெச்சரிக்கையாக இப்போவே வந்து அதை நல்ல முத்த விட்டுட்டேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேப்சிகம், குடைமிளகாய் வந்து மழையினால் ரொம்பவே பாதிப்படையுது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய், இது வந்து நாட்டு ரக வெண்டைக்காய் செடி. சோளம், சோளமும் வச்சுருக்கேன். சோளம் பற்றி ஒரு சிறப்பு பதிவில் நான் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். இது பாருங்கள் பாகற்காய், பாகற்காய் வந்து நல்ல மிரட்டலான ஒரு ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 460 கிராம் கிட்ட வந்து ஹார்வெஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் எடுத்துருவேன். யார் அந்த கொடைக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிறதுன்னு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் நம்ம ப்ரக்கோலி தான் அங்கே உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு, ஏன்னா வேறு வழியே இல்லை. மூணு பையில வச்சுருந்தேன் ப்ரக்கோலி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையில மட்டும்தான் இருக்குது. மீதி ரெண்டு பையில செடி வச்சதுக்கான அடையாளமே இல்லை. இலையெல்லாம் அழுகி போய் மொத்தமாக போனதுனால இதை பராமரிப்பு பண்ணியே தீரணும். ஏன்னா ஒரு ஒரு சேலஞ்ச் எடுத்து எப்படியாவது நம்ம வீட்டிலே ஒரு ப்ரக்கோலி ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோடு இருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் நடுவில் இருக்கிற பையில் வந்து நான் புதுசாக இருக்கேன், எனக்கு எதாவது விதை போடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதிலெல்லாம் ப்ரக்கோலி இருந்தது. இந்த பையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரக்கோலி செடி இருந்தது. ஆனால் வந்து இப்போ தேர் இருக்கிறது ஒரு 4-5 தான். ஸோ சோதனை கட்டவுனே சொல்லலாம். இன்னும் வேறு 4-5 புயல் வரிசையாக வந்து மிரட்டும்னு சொல்கிறாங்க. பரிதாபமான விஷயம் என்னென்னா பீன்ஸு போயிடுச்சு. பீன்ஸை நான் வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மழையில் என்னால் சுத்தமாக காப்பாற்ற முடியல. அதில் மரத்தக்காளி விதைகள் தூவி விட்டதுனால இப்போது அந்த பை வந்து மரத்தக்காளியாக மாறிப்போச்சு. இந்த மாதிரி வந்து சில நேரங்களில் நம்ம ஒரு விதை போட்டு ஒரு செடி முளைச்சிருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே வேறு செடியாக மாறிப்போகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு ரக வெண்டைக்காய்கள், எல்லாமே அட்டகாசமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம். அதை பற்றின பதிவுகளை நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பாருங்கள், இது பேர் வந்து ஊசி வெண்டை. இதெல்லாம் இந்த பேரை இப்போ தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். சுனை வெண்டை, மலை வெண்டை, அதே அப்புறம் பார்த்திங்கன்னா மர வெண்டை இருக்குது, பொம்மிடி வெண்டைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வெண்டைக்காயும் ஒரு ஒரு நாட்டு ரகத்தில் ஒரு ஒரு ருசி, அவ்வளவு தனி, அவ்வளவு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஊசி வெண்டையெல்லாம் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. அதுவும் நம்ம மாடி தோட்டமில் இந்த மாதிரி காய்கள் பூக்கள்லாம் விட்டு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த இலைகள் பூக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு தகவல் தரேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சிறுகிழங்களை வந்து கேட்டிருந்தீங்க, அதோடைய கிழங்குகளை போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஜனவரி மாதம் அறுவடை பண்ணுறத லைவாகவே நான் போட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சுரைக்காய் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சவுசவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ எது முதல்ல வந்து பூ வைக்க போகுதுன்னு தெரியல. மழை வந்து இந்த மாதிரியான செடிகளுக்கு வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது வளத்தை கொடுக்குது, கண்டிப்பாகவே வந்து நல்ல செழிப்பாக இருக்குது. அதே சமயம் சில செடிகள் வந்து ஓவர் மழை நீர் தாங்காமல் போயிடுது. இப்போ பீன்ஸ் ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வரிக்கத்திரிக்காய், இந்த சைடில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன், இருந்த இடமே தெரியல, அதுவும் காணாக போச்சு. எல்லாம் இந்த மழையில் அழுகல்னால க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். ஏதோ ஒன்று ரெண்டு பீட்ரூட் மட்டும் ஒட்டிகிட்ருக்கு, பார்க்கலாம் அதுவும் வந்து எந்த அளவில் வருதுன்னு தெரியல. நிறைய பழங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சில விதைகளை வந்து இந்த மாதிரியான சீசனில் தான் போடணும், சிலதை வந்து போடக்கூடாதுங்கிறத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாருமே வந்து மாடித்தோட்டமில் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து சக்ஸஸாக ஜெயிச்சு வந்துட முடியாது. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு லெசன் நம்ம கற்றுக்கிட்டே வருவோம். சில தவறுகளை செய்வோம், அதுக்கப்புறமா அந்த தவறுகளை நம்ம திருத்திப்போம். அந்த மாதிரி வந்து இந்த காய்கறி செடிகள்லையும் நிறைய இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரப்பருத்தி, அதே போல் வந்து நல்லா நெடுந்து உயரமாக போகுது. இது வந்து சிகப்பு கலரில் பூக்குன்றாங்க, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல அதோடைய பூக்கள். இது கத்திரிக்காய் செடி, இதுவும் வந்து நாட்டு ரகம். மிக்சடாக வந்து அந்த ஹோல்சேல் பேக்லேருந்து எடுத்து வச்சதுனால அது காய்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது என்ன ரகம்னு என்னால் சொல்ல முடியும். இது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பேக்கில் இருக்கிற எல்லா கத்திரிக்காய் செடிகளையும் நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒன்றும் பெருசாக உள்ளே இல்லை. சில பல மிளகாய் செடிகள், ஒரு பிரம்மக்கமலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த சைடில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி எல்லாமே போய் சேர்ந்துருச்சு, ஒன்றையும் காணோம், இந்த மழையில் தாங்கலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஏதோ பிச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்குது இலைகள்லாம். ஒரே ஒரு கேரட் மட்டும் நிமிந்து நிற்குது. சரி, அது வந்து வச்சதுக்கு ஒரே ஒரு கேரட்டு தான் கிடைக்கும் போல் இருக்குது. அதனால் மழை கொஞ்சம் இந்த வருஷம் சென்னையில் ரொம்பவே அதிகம். அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் நம்ம மாடி தோட்டமில் அதனால் சில பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்டோம், பரவாயில்ல. எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஜனவரி மாதம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா வெயில் நம்மளை வந்து கண்டிப்பாக நிறைய செடிகளை வரவே இருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் அடுத்த மழைக்கு வந்து ரெடியாக இருக்குது. நான் சீக்கிரமாக இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா மழை எப்படியும் இன்றைக்கி பிச்சு வதறும்னு தெரியுது. நியூஸ்லேயும் அதே தான் சொல்கிறாங்க, இன்னும் வந்து 6 புயல் வரப்போகுதான். ஒரு புயலுக்கே இப்படி ஆகுது. வாழையை தான் நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏன்னா வந்து மாடியிலேருந்தே வந்து ஒரு கொலத்தாறு எடுத்துடலாம் போல் இருக்குது. எப்படியோ இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப பட்டையை கலப்பிட்டு மழையும் அதுவுமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.